வணக்கம், நான் டாக்டர் கமலா சரோஜ் பேசுகிறேன். ஒன்று எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் என்ன கலர் டை யூஸ் பண்ணுறீங்க, என்ன உங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எப்போதும் இளமையாக நல்லா சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஆ, அதுதான், சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருந்தால் உங்கள் ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வந்து விழாது. இந்த இங்கே விழுந்தால் அது அழகான ஸ்வீட்டு ஜாலி ரிங்கிள்ஸ்னு அர்த்தம். உங்களுக்கு இங்கெல்லாம் தொங்கி போய் இப்படிலாம் வந்து இங்கெல்லாம் நெத்திலெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மேபி பிகாஸ் எங்கள் ஜெனரேஷன், எங்கள் அப்பா வந்து எப்போதுமே அப்பா முஞ்சில் அவ்வளோ ரிங்கிள்ஸ் பார்த்தது கிடையாது, தலையில் ரொம்ப க்ரே ஹேர் கிடையாது, சாரு மட்டும் பிளாக் ஹேர் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே ஹெரிடிட்ரி இஸ் ஒன் ஃபார் பியூட்டி அண்ட் ஃபார் ஆல்சோ ஹேர் கலர். செகண்ட் வந்து, நீங்கள் வந்து எப்போதும் ஹாப்பியாக மனசில் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் அந்த துக்கமும் வந்த கடவுளே நீ தான் சரணாகதின்னு சொல்லி விட்டுடணும். அண்ட் யூ ஷுட் லவ் அண்ட் ஸ்மைல் ஆல் த டைம். யாரு பார்த்தாலும் நல்லா சிரிக்கணும், அதன் தப்பால் பார்த்து சிரிச்சிடாதீங்க, பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஸோ ஜாக்கிரதையாக நல்லா சிரிச்சேன்னா உடனே தட் ரெட் ஸ்மைல் கம்ஸ் பேக் டு யூ. அந்த ஸ்மைல் உங்களுக்கு ரீபோன் பண்ணி வரைச்சே யூ ஃபீல் மோர் ஹாப்பி. ஸோ ஸ்மைலிங் அண்ட் பீங் ஜாலி இஸ் அனதர் திங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ பேத் ட்வைஸ் எ டே. ஐ யூஸ் இப்போ ஹிமாலயா சோப் யூஸ் பண்ணுறேன் நான் மார்னிங் ஈவினிங். பட் மெனி அ டைம் வென் ஐ கோ அப்ராட், வென் ஐ கெட் சம் ஷவர் க்ரீம் சோப் ஏதாவது கிடச்சிதுன்னா நான் டெஃபினட்டாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். பட் முடிஞ்ச மட்டும் ஐ ட்ரை டு ஸ்டிக் டு ஒன். அண்ட் எது ரொம்ப வாசனை அடிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் வந்து சில ஷாம்பு கண்டிஷ்னர்ஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் ஃப்ரம் லண்டனில் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு, அதை நான் யூஸ் பண்ணுறேன். பேர் வந்துடும் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஐ யூஸ் சீரம் ஃபார் த ஃபேஸ். சீரம் இஸ் ஒன்லி அ க்ரீம், இட்ஸ் அ வாட்டரி, இட் குட் பி இன் ஒயிட் கலர் ஓ இட் குட் பி சம்திங் ஃபேஸ் சீரம் சொல்லிட்டு. சீரம் இஸ் டு கீப் யுவர் ஸ்கின் வந்து ஹெல்த்தி டைட் அண்ட் ஆல்சோ டு ப்ரிவெண்ட் ரிங்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது. இட் இட் இஸ் த நரிஷிங் திங் தட்ஸ் ஃபார் யுவர் யூசிங். அண்ட் இங்கே வந்து எப்போதுமே யூ ஷுட் டூ லைக் திஸ், இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ வென் யூ புட் க்ரீம், யூ புட் யுவர் க்ரீம் லைக் திஸ் லைக் திஸ் லைக் திஸ், ஃபேஸ் க்ரீம் போட்டுச்சு சீரம் போட்டால் கூட. அதே மாதிரி கண்ணுக்கு எப்போதும் இப்படி இப்படி இப்படியே இப்படி பத்து தூரம் திஸ் ஐ லேர்ன்ட் இந்த ஷிப் பொறிச்சே அவள் வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுத்தான். அப்போ ஐ க்ரீம் ரெண்டு பேரலையும் எடுத்துட்டு யூ ஷுட் டூ லைக் திஸ் இப்படி இப்படி, இந்த இடம் ரிங்கிள்ஸ் வரும் இல்லையா. ஸோ இப்படி 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 ஒரு 10 times. தென் யூ ஷுட் டூ லைக் திஸ் உங்கள் புருவம் இருக்குல்ல, புருவத்தை இப்படி 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 தேய்க்கணும். தென் மொத்தத்தையும் சேர்த்து யூ கோ லைக் திஸ் லைக் திஸ் லைக் திஸ் லைக் திஸ் 10 times. எவ்ரிடே நைட்டு நீங்கள் படுக்கிறச்சு என்னோட செவன் கேட்பேன், மேடம் அம்மா ஃபேஸு க்ரீம் போட்டிங்களா, ஓ மறந்துட்டேன், தென் ஐ கோ அண்ட் வாஷ் மை ஃபேஸ் அண்ட் தென் டூ இட் அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் குவிக்லி அஸ் பாசிபிள். அண்ட் வெளியில் நீங்கள் இப்படி வந்துட்டிங்கன்னா அனாவசியமாக ஃபேஸை தொடக்கூடாது, பிகாஸ் யூல் பி ஸ்வெட்டிங் அண்ட் தெர் ஆர் போர்ஸ் எவ்ரிவேர். அந்த போர்ஸ் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். யங் அடோலசன் கேர்ள்ஸ் வரைச்சே நான் சொல்லுவேன், நீங்கள் ரோட்டில் போயிட்டீங்கன்னா ஃபேஸை தொடவே கூடாது. இப்போ யூ ஹவ் வெட் இதுன்னா சும்மா ஒத்திக்கலாம் தவிர்த்து ஃபேஸ் தொடக்கூடாது. மார்னிங் போனால் நைட்டு தான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும். தென் யூ புட் த சீரம் ஆர் நைட் க்ரீம் அந்த மாதிரி இருந்தால் போடுங்க. எனக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது ஒரு ஒரு க்ரீம், எனக்கு அதுவே ஒரே டெம்டேஷன். ஐ செட் நோ நோ நோ, ஒன்றும் வாங்குறது இல்லை. அந்த மாதிரி தென் ஆஃப்டர் தட் நைட் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கணும். படுத்துன்றதும் யூ புட் த நைட் க்ரீம்னு இருக்குது, எனி நைட் க்ரீம் நிவியா வாட் எவர் யூ வாண்ட் சம் நைட் க்ரீம் யூ மஸ்ட் அப்ளை அண்ட் கோ டு ஸ்லீப். அதே மாதிரி டே எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு ப்ரெஷ் பண்ண கையோட நீங்கள் வாஷ் பண்ணணும் ஃபேஸை எப்போதுமே. அண்ட் ஆல்வேஸ் வென் யூ ஆர் டூயிங் த சோப் பண்ணோம் அந்தந்த இடத்துல சோப் அப்படி தேய்ச்சிட்டு கண்ணுக்குள்ளே போடாமல் தென் மொத்தத்தில் இப்படி 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 லைக் மசாஜ்னா ஆன் த ஹோல் கண்ணை திறக்காமல் மொத்தம் இப்படி 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 தேய்க்கணும். அப்போ வந்து தட் ஏரியா கெட்ஸ் நரிஷ்ட், நிறையா பிளட் சர்க்குலேஷன் வருது, அங்கே இருக்கிற செக்ரேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்ணுக்கும் சொல்லுவாங்க அந்த காஸ்டர் ஆயில் நல்லதுன்னு நினச்சிது. காஸ்டர் ஆயில் நான் ஆக்சுவலி ஒன்றே ஒன்று ஒரு பாட்டில் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன், பட் செல்டம் யூஸ்டெட் யூஸ் பண்ணல. பட் நேற்றுக்கு நிறைய எடுத்து கண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டேன். கண்ணுக்கு வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கை கண் லேஷஸ்க்கெல்லாம், சில பேருக்கு லேஷஸே இருக்காது. இந்த கண்ணை வந்து அட்ராக்டிவாக இருந்தால் யுவர் ஃபேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ மெயின்டைன் கண்ணை வந்து அழகாக பார்த்துக்கணும். காஸ்டர் ஆயில் உள்ளே கூட போடலாம், பியூர் ஃப்ரம் த செக்குன்னா கண்ணில் கூட போட்டு படுத்துக்கலாம் நைட்டு கொஞ்சம். அப்புறம் யூ கேன் கீப் லெமன் அண்ட் க்ரீம் பாலாடை,
பாலாடை இன்ஸ்ட் ஆஃப் ஐ க்ரீம் இல்லைன்னா பாலாடை என்னென்ன மசிச்சு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு கண்ணை சுற்றி தேய்ச்சிக்கலாம். அண்டு பன்னீர் பன்னீர் இல்லைனா வெள்ளரிக்காய் அதை கட் பண்ணி கண்ணு மேலே வச்சுக்கலாம். யாரோ ப்ளீச்சிங் லைக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே கொடுக்குறது. பட் திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஐ வாஷ் மை ஃபீட் அண்ட் ஐ கம் பேக் அண்ட் 15 days ஒரு தரம் பிடிக்கும் மணிக்கும் நிச்சயமாக பண்ணிக்கணும். அண்ட் ஃபேஷியல் எப்பாவது நானே இப்படி பண்ணின்றது, டைம் கிடச்சி எப்போ ஃபேஷியல் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. பட் ஐப்ரோஸ் அண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு லிப்ஸுக்கு ஒன்று உங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய பேர் பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறாங்க, நீ ஃபாலோ பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் ஐ கலர் மை ஹேர், ஐ யூஸ் லோரியல், ஐ எம் நாட் ஃபுல்லி கிரே எட், எனக்கு நிறைய பிளாக் ஹேர் இருக்குது. அண்டு சம்டைம்ஸ் மருதாணி, முன்னெல்லாம் மருதாணி போட்டுருந்தேன், இப்போ அது மாதிரி ரெட் கலராக இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஸோ நான் போடுறது இல்லை. ஓகே, யூஸ் வாட் யூ லைக், யூ மேக் யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல். மனசில் நான் அழகின்னு நினச்சினா நீங்கள் அழகு தான், உங்கள் சிரிப்பு அழகுன்னு நினச்சினா நீங்கள் அழகு தான். ஸோ மேக் யுவர் செல்ஃப் லுக் பியூட்டிஃபுல் நம்பர் அண்ட் ஸ்மைல் அட் எவ்ரிபடி. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.